ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா படுகா ஸ்பெஷல் பெல்லக்கூ பார்க்கலாம் இந்த சாப்பாடு வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு ஆஃப்டர் எயிட் மந்த்ஸ் இது பண்ணி தருவாங்க கொஞ்சம் ஸ்வீட்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லைங்களா அந்த டைமில் இது பண்ணி தருவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்ஸ்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அங்கே இன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் இது இப்போ செய்ய அடைஞ்சிடலாம் இதுக்கு வந்துட்டு தட்டைப்பயிறு ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கு இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டுடலாம் ஆக்சுவலி பிஃபோர் எயிட் மந்த்ஸ் இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தர மாட்டாங்க ஏன்னா இதில் கசக்கசை ஆட் பண்ணுவோம் ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு கசகசை ரொம்ப சூடு இல்லைங்களா அதை தர மாட்டாங்க ஆஃப்டர் எட்டு மந்த்ஸ் எட்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கு கொடுப்பாங்க இது கூட வந்துட்டு ஒரு த்ரீ கிளாஸ் அரிசி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில் வச்சிடலாம் இப்போ சும்மா க்ளோஸ் பண்ணியிருக்கு இப்போ வந்துட்டு இதை அரைச்சிடலாம் நம்மளுக்கு தேவையான இந்த டேஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அரைச்சிடலாம் கொஞ்சம் கசகசா அப்புறம் ஏலக்காய் அண்ட் சுகர் இது மூணும் அந்த கசகசாவோ ஏலக்காவும் லைட்டாக ட்ரை பேனில் வறுத்துட்டு இது மூணையும் இப்போ பொடி பண்ணிக்கலாம் சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் நல்லா பொடி பொடியாக வர்றதுக்காக சுகர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கு பாருங்கள் நல்லா இது கொதிச்சிடுச்சு இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு சுகர் இருக்குது இல்லைங்களா நம்ம சா இதை நல்லா வெந்ததுக்கு அப்புறமும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போவே இதை சேர்த்துக்கலாம் அம்மா இப்போவே சேர்த்துக்கிட்டாங்க இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வாய்க்கு எந்தளவுக்கு டேஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தகட்டுற மாதிரிலாம் ஸ்வீட் இருக்காது ஒரு அளவுக்கு ஸ்வீட் இருக்கும் இப்போ இதையும் நல்லா பொடி பண்ணியாச்சு அந்த குக்கர் வந்துட்டு ஒரு த்ரீ விசில் வரட்டும் இது வந்துட்டு தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக வெந்திருக்குன்னு ஆனால் அந்த தட்டைப்பாய் ரெண்டு அரிசி ரெண்டுமே நல்லா வெந்திருக்கணும் இப்போ நல்லா வெந்திருக்கு அம்மா இதை இப்போ நல்லா மசி மசிஞ்சு விட போகிறாங்க இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பவுடர் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்காங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளுக்கு பத்தலைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல் இது கூட வந்துட்டு இந்த கோகோனட் இருக்கு இல்லைங்களா தேங்காய் நல்லா தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இதில் தேங்காவை குட்டி குட்டி பிசு தான் கட் பண்ணி ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பூ ஆட் பண்ணால் நல்லா அது சாப்பாடு கூடவே மிக்ஸ் ஆகிக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க நம்ம பொங்கலுக்குலாம் நல்லா கிண்டு வில்லைங்களா அந்தளவுக்கு நல்லா இந்த அரிசியெல்லாம் இது பண்ணணும் பட் பொங்கலில் நிறைய தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக வெந்திருக்கணும் இது இந்த மாதிரி இந்த கரண்டியில் அந்த ஓரத்தில் இப்படி பண்ணிக்கோங்க இது ரொம்ப சூடாக இருக்குது ஹேண்டிலோட ஸோ நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அம்மா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி இருக்காங்க அந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுனால எப்படி நல்லா சாஃப்டாக ஸ்மாஷ் ஆயிருக்குன்னா அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த களி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணணும் இந்த அரிசியை இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும் கையில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் இந்த மாதிரி ரவுண்டை உருண்டை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க உருண்ட உண்டையாக மோஸ்ட்டாக வர்காஸில் இருக்கிற எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சாப்பாடு பிடிக்கிறவங்க அத்தனை பேத்துக்கும் மோஸ்ட்டாக ப்ரெக்னெண்ட் எட்டு மாதம் ஆகிடுச்சுன்னா சாப்பாடு பண்ணி தருவாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கெல்லாம் டிஃப் நம்ம சொந்தக்காரங்க அந்த மாதிரி மோஸ்ட்டாக சொந்தக்காரங்க தான் இந்த மாதிரி செஞ்சு வந்து தருவாங்க ஊரில் இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் மோஸ்ட்டாக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சாப்பாடு குழம்பு அந்த மாதிரி பண்ணி தருவாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் சரி இதை இது பண்ணி தரலாம் நல்லா சாப்பிடுவா அப்படி சொல்லிவிட்டு ப்ரெக்னென்ட் இது ஒரு ஸ்பெஷல் மாதிரி தண்ணி தருவாங்க அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம போட்டுடலாம் வெரி சிம்பிள் ரொ ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த அரிசியும் அந்த தட்டைப்பயிரும் வெந்துச்சின்னா அவ்வளோதான் அப்படி பண்ணிடலாம் இப்போ அம்மா எப்படி சுகர் முதலே இந்த வேக வைக்கும்போது போட்டாங்களோ அந்த மாதிரி இல்லைனா நம்ம வெந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதாங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை யார் வேணால் சாப்பிட்லாம் அதை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் செம்ம எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்